ப்ரைஸ் லார்ட். குட் மார்னிங். சுகமாக இருக்கிறீங்களா? எப்படி இருக்கிறீங்க? ரெண்டு நாளாகும் 20 அதிகாரத்தில் 19 வசனம், கோகாத்தியரின் புத்திரரிலும் கோராகின் புத்திரரிலும் இருந்த லேவியர் எழுந்திருந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகா சத்தத்தோடு கம்பீரமாய் துதித்தார்கள். அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து காலையில் நம்ம பார்க்குற சூரியன் அருணோதயம், யோசபாத்துக்கு யுத்தம் வந்தபோது அவர் இராணுவத்து மேலே நம்பிக்கை இல்லை, அவர் சேனையில் இருக்கிற 1000 சேவர்கள் மேலே நம்பிக்கை வைக்கல. துதிக்கிறவங்க இந்த கோராகின் புத்திரர், கோகாத்தியரின் புத்திரர், அதில் லேவியர் துதிக்கணும் ஜெபிக்கணும்னு தங்களை அர்ப்பணித்தவங்க பாடும்போது அதிகாலமே அவ்வளோதான், யுத்தம் முடிஞ்சிருச்சு. அதனால் அதிகாலமே இல்லைனாலும் காலமே கட்டாயம் எழும்புங்க. கால சூரியனை சந்திக்கும் போது அருணோதயம், அற்புதமே அருணோதயமே, உம்மை பாடி பாடி புகழ்வேன் தினம் தினமே, உம்மை பாடி பாடி புகழ்வேன் தினம் தினமே, அற்புதமே அருணோதயமே, அற்புதமே அருணோதயமே, உம்மை பாடி பாடி புகழ்வேன் தினம் தினமே, உம்மை பாடி பாடி புகழ்வேன் தினம் தினமே, அற்புதமே அருணோதயமே, அற்புதமே அருணோதயமே. நாவுகள் சேர்ந்தாலும் அத்தனையும் பாட போதாதே, எத்தனை நாவுகள் சேர்ந்தாலும் அத்தனையும் பாட போதாதே, வெஸ்லி என்ன செய்வேன் என்ன சொல்லி புகழ்வேன், இந்த வெஸ்லி என்ன செய்வேன் என்ன சொல்லி புகழ்வேன், அற்புதமே காப்பவரே, கல்வாரி சிலுவை ஏற்றவரே, கண்ணின் மணியாய் காப்பவரே, கல்வாரி சிலுவை ஏற்றவரே, உன் அன்பின் தியாகம் கண்டேன் அன்றே என்னை தந்தேன், உன் அன்பின் தியாகம் கண்டேன் அன்றே என்னை தந்தேன், அற்புதமே அருணோதயமே, அற்புதமே அருணோதயமே, உம்மை பாடி பாடி புகழ்வேன் தினம் தினமே.
அருணோதயமே அற்புதமே அருணோதயமே. கோராகின் புத்திரனா பாட்டுக்காரர் குடும்பம் காலமே எழும்புனாங்களா, எழும்பி பாடி பாடி பாடி. பெரியமானவர்களே, காலையில் பதில் வரல, மத்தியானத்தில் பதில் வரல, சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்தில் களிப்புண்டாகும். இது தாவீதின் அனுபவம். காலையில் எழும்புனேன், என்னத்துக்கு எழும்புறது அப்படி தான் தோணுது. மத்தியானமும் பதில் இல்லை, ஆனால் சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்தில் களிப்புண்டாகும். அவர் மந்தாரமில்லாமல் உதித்து சூரியனுக்கு முன்னால், சூரியன் வர்றதுக்கு முன்னால் ஒரு மழையை அனுப்புகிறாராம். அதுதான் கிருபை. அதனால் சோர்ந்து போகாமல் ஒவ்வொரு நாளும் பாடணும். என் காலத்தில் ஒரு 1000 பேரை பாடகராக நிறுத்தணும்னு ட்ரை பண்ணுறேன். இப்போ வாட்ஸ்அப்பு கிடச்ச உடனே அந்த மீடியா எனக்கு ரொம்ப உதவி செய்து. எத்தன் என்ன செய்வேன்னு எழுதுனேன், வெஸ்லி என்ன செய்வேன், என்ன சொல்லி புகழ்வே, அற்புதமே அருணோதயமே, உம்மை பாடி பாடி புகழ்வேன் தினம் தினமே, உம்மை பாடி பாடி புகழ்வேன் தினம் தினமே, அற்புதமே அருணோதயமே, அற்புதமே அருணோதயமே. மணியாய் காப்பவரே, கல்வாரி சிலுவை ஏற்றவரே, கண்ணின் மணியாய் காப்பவரே, கல்வாரி சிலுவை ஏற்றவரே, உன் அன்பின் காட்சி கண்டேன் அன்றே என்னை தந்தேன், உன் அன்பின் காட்சி கண்டேன் அன்றே என்னை தந்தேன், அற்புதமே அருணோதயமே, உம்மை பாடி பாடி புகழ்வேன் தினம் தினமே, உம்மை பாடி பாடி புகழ்வேன் தினம் தினமே, அற்புதமே அருணோதயமே. மூணு நாள் ஒரு கான்ஃபரன்ஸில் உட்கார்ந்துருந்தேன், பல ஆண்டுகளுக்கு முன்னால். அதுக்கிட்டே இருந்தேன், நான் ஒரு தோல்வி, நான் ஒரு தோல்வி. ஆனால் 3 கூட்டத்தில் 1 தான் அட்டன் பண்ணேன். அடுத்த நாள் எனக்கு விழுப்புரத்தில் ஒரு கூட்டம், அதனால் 2 கட் பண்ணிவிட்டு சைலண்ட்டாக எழுந்து போயிடணும் அப்படின்னு உட்காந்துக்கிட்டு இருந்தேன். செய்தியாளர் திரும்பி, வெஸ்லி, ஒரு மகிமை இல்லாமல் நீ போய் திறப்பில் நிற்கிற கூட்டம் வேஸ்ட்டு அப்படின்னார். அந்த 3000 பேருக்குள்ளே எத்தனை வெஸ்லி இருந்திருப்பாங்க, அதனால் நம்ம இல்லை அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தா, 2 திரும்பி, வெஸ்லி உன்னை தான் சொல்கிறேன். என்ன கிருபையுது என்னை வாழ செய்தது, என்ன புதுமை இது என்னை பாட செய்தது அப்படின்னு அந்த பல்லவியை, நான் எழுதிய பல்லவியை அவர் பாடி, 3 திரும்பி உன்னை தான் சொல்கிறேன்னார். அவ்வளோதான், கூட்டத்தை கேன்சல் பண்ணிவிட்டு 3 அந்த கான்ஃபரன்ஸில் நான் ஜெபம் பண்ணாலும் வேறு யாராவது ஜெபம் பண்ணாங்களும் சந்தேகம்தான். அவ்வளோதான், சிறையிருப்பு ஆண்டவர் திருப்பி பாடிக்கொண்டே இருக்கிற ஒரு அனுக்கிரகத்தை தந்தார். என்ன செய்யலாம், ஒரு தீர்மானத்துக்கு வாங்க. எத்தனை நாவுகள் சேர்ந்தாலும் அத்தனையும் பாட போதாதேன், வெஸ்லி என்ன செய்வேன், என்ன சொல்லி புகழ்வே, அற்புதமே அருணோதயமே, உம்மை பாடி பாடி புகழ்வேன்.
தினமே உம்மை பாடி பாடி புகழ்வேன் தினம் தினமே உம்மை பாடி பாடி புகழ்வேன் தினம் தினமே எங்களை உங்க கரத்தில் ஒப்படைச்சு ஜெபம் பண்ணுறோம். நாங்கள் துதிக்கும் போது நீங்கள் வந்துருங்க, 10,000 தூதரோட பிரசன்னமாயிருங்க. குடியிருக்கிற இடத்துல உள்ளத்தில் இல்லத்தில் நீங்கள் தேவை. எங்கள் உள்ளத்துக்கு சமாதானம் தேவை, எங்கள் இல்லத்துக்கு அமைதி தேவை, எங்கள் சரீரத்துக்கு சுகம் தேவை, எங்கள் உயிருக்கு நித்திய ஜீவன் தேவை. கொடுக்குறவராக வந்துருங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.